டாப்பர்ஸாக இருந்தாலும் தாங்கள் எதிர்பார்த்த மார்க்ஸ் வருமா டென்த்தாக இருந்தாலும் டுவெல்த்தாக இருந்தாலும் எல்லா மாணவர்களும் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க இ குறிப்பாக டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து டாப்பர்ஸாக இருந்தாலும் மதிப்பெண் குறையுமோ அப்படின்ற அச்சம் இருக்குது ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் மேக்ஸில் ஈவன் ஃபெயில் ஆயிருமோ அந்த பயமும் இருக்குது யாரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து மாணவர்களுக்கு ஃபேவராக தான் வரும் ஓகேங்களா அப்போ அதே மாதிரி தான் டுவெல்த்து மாணவர்களும் தொடர்ந்து வந்து தங்களுடைய ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க டுவெல்த்து மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட உயர்கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக வரும் ரிசல்ட்ஸ் வந்தோடனே டென்த்து மாணவர்கள் ப்ளஸ் ஒனில் வந்து தற்போது என்ன நெக்ஸ்ட் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு தற்போது பிளான் பண்ணுங்கள் ஏன்னா நான் நல்ல ஸ்கோர் பண்ணால் தான் அவங்க மாணவர்கள் எதிர்பார்த்த குரூப் கிடைக்கும் அதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க அதே மாதிரி தான் ப்ளஸ் டூ மாணவர்களும் குறிப்பாக தட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்காக ரொம்ப போட்டி இருக்கும் ஸோ ப்ளஸ் அந்த ப்ளஸ் டூவில் வந்து அதிக மார்க்ஸ் இருந்தால் தான் அந்த மாணவர்கள் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக வர வாழ்த்துக்கள் ஓகேங்களா இப்போ இன்கேஸ் வந்து டென்த் அண்ட் டுவெல்த்து வந்து ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரலன்றாலும் இன்னும் சில மாணவர்கள் வந்து தங்களுடைய பாடங்களை ஏதாவது டென்த்லையும் டுவெல்த்துலேயும் ஏதாவது ஒரு சில பாடங்களில் ஆனால் நெக்ஸ்ட்டு மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிசல்ட்ஸும் பாசிட்டிவாக வருன்னு எல்லாம் திங்க் பண்ணுங்கள் இன்கேஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு வந்து கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க தான் செய்வாங்க ஒரு இரு பாடங்களில் ஃபெயில் ஆகிட்டேன்னு என்ன செய்யா நெக்ஸ்ட்டு வந்து ஜூலை அண்ட் செப்டம்பரில் உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வைப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக அந்த துணைத் தேர்வை நீங்கள் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் டென்த்து மாணவாக இருந்தால் எக்ஸாம்ஸ் எழுதுங்க ஜூலையில் எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஒன்றில் சேரலாம் அந்த தேர்வை நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ் ஒன்றில் குரூப் சேரலாம் அதே மாதிரி டுவெல்த்து மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கல்லூரியில் சேரலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரீடோட்டலிங் மட்டும்தான் பண்ண முடியும் பேப்பருடைய ஜெராக்ஸ் காப்பி வாங்க முடியாது இப்போ டாப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் குறையுதுன்னு ரொம்ப டவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீடோட்டல் அப்ளை பண்ணலாம் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக தேர்வுத்துறை சார்பாக இது பற்றி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ல டுவெல்த்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரலை அப்படின்னா நீங்கள் ரீடோட்டலிங்கும் பண்ணலாம் உங்களுடைய எக்ஸாம் பேப்பரை ஸ்கேன் காப்பியும் வாங்கலாம் அதுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து லிமிடேஷன் வச்சுருப்பாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் லிமிடேஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுமா நீங்கள் படித்த பள்ளியில் தான் அப்ளை பண்ண முடியும் ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக வரும் இன்கேஸ் வந்து ஏதாவது மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரலாண்டா டென்த்து மாணவர்கள் ரீ டோட்டலியும் பண்ணுங்கள் டுவெல்த்து மாணவர்கள் ரீ டோட்டலிங்கும் பண்ணலாம் உங்களுக்கு பேப்பர் ஸ்கேன் காப்பியும் வாங்கலாம் அதற்கான அப்டேட்டை வந்து தேர்வுத்துறை வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண பிறகு உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக அப்டேட் கொடுப்பாங்க ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் சூப்பராகவும் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ